என்ன தேதி சொல்லிருக்கோம் அவரு தேதியை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் பேப்பர், நீங்க மக்களுக்கு வந்து நியூஸ் மட்டும் கொடுக்க கூடாது, நீங்க கொஞ்சம் படிக்கணும், நீங்க கொஞ்சம் பேப்பரும் படிக்கணும். பத்திரிகையாளர் நீங்களே பேப்பர் படிக்கலாம் எப்படி? பண்ணாதீங்க. நீங்க ஏப்ரல் 14 தெளிவா சொல்லியிருக்கோம். ஏப்ரல் 14 தேதி மத்தியானத்துக்கு மேல இங்க சென்னையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஊழல் பட்டியல், வாட்ச் பில், என்னென்ன பில் வேணுமோ எல்லாம் கொடுப்போம் சொல்லிருக்கோம். நீங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, படிச்சுட்டு கேள்வி, அது உங்களுக்கும் தர்மம் எனக்கும் தர்மம். அந்த கருத்து வந்து மெஜாரிட்டியான பிஜேபி லீடர்ஸ் கிட்ட ஒத்து போல ஸ்டேட்ல வந்து இப்ப சோதனை அந்த அலையன்ஸ் அன்னைக்கு நடக்கும் போது வந்து யாருமே வந்து அப்போஸ் பண்ணாத. நீங்க ரூம்ல இருந்தீங்களா? ரூம்ல இருந்து பாத்தீங்களா யார் உங்களுக்கு சொன்னாங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது. சோர்சஸ் கேன ஒத்துடா ஒத்து போகுதுன்னு நான் சொல்றேன், ஒத்து போகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஒத்து போனீங்கன்னு சொல்றீங்க. ரூம்குள்ள நான் இருந்தேன், ரூம்குள்ள நான் இருந்தேன், ரூம்ல நான் இருந்தேன், ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன். வானதி சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் இந்த கட்சி வளர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். எல்லாருக்குமே இந்த கட்சியை வந்து தேய்க்கணும்னு யாரும் நினைக்கல. 2001 5-7 சீட்ல நின்னோம், 2019 5 சீட்ல நின்னோம், தேஞ்சிரு, அது வளரல. புரியுதானா? அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நீங்க ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா சொல்றேன். ரூமுக்குள்ள இருந்தால் நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.